வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். வியாழக்கிரகம் தான் தேவரின் குரு என்று சொல்வார்கள். என்னதான் நீங்கள் பணம் பொன்பொருளோடு இருந்தாலும் சரி, இவர் மனம் வைத்ததால் மட்டுமே அவை அனைத்துமே நிலைத்து நிற்கும். திருமண வாழ்க்கைக்கும் அதிர்ஷ்டம், மகிழ்ச்சி, குழந்தை பாக்கியம் என்று குரு பகவான் ஒருவருடைய ராசியில் சுபமாக இருந்தால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் அடையை பொழியும் என்பது சொல்வார்கள். அதே போல் குரு பகவானின் அனுகூலமான நிலை மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை தரும். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவதற்கு குறைந்தது 12 மாதங்கள் எடுத்துக்கொள்வார். அந்த வகையில் இந்த ஆண்டு குரு பயிற்சியானது April 21 நடக்க இருக்கிறது. அதாவது குரு பகவான் மீனத்தை விட்டு மேச ராசிக்கு இடப்பயிற்சி அடைகிறார். குரு பகவான் இந்த ராசி மாற்றம் 12 ராசியில் இந்த மீன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது என்று சற்று விரிவாக பார்ப்போம். நீங்க இன்னும் நம்ம அஷ்ட தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு சுயஸ்தானத்தில் இருந்து 2வது வீடான தடம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தை இடப்பெற்றி அடைகிறார். 12 வருடங்களுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2வது இடத்தை சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் பல நன்மைகளை அளிக்கி இருக்கிறார். இதனால் பொருளாதார ரீதியான தட்டுப்பாடும் தடை தாமதங்கள் அனைத்தை விலக்கி உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இருந்தாலும் விரைச்சினி காலம் என்பதால் விரைய செலவுகள் அதிகரித்தே காணப்படும். அதாவது வரவு 2 மடங்காக இருந்தால் 1 மடங்கு செலவுக்கே போய்விடும். அதனால் நீங்கள் பார்த்து பக்குவமாக செலவுகளை செய்வது நல்லது. வீண் செலவுகளை முடிந்தவரை குறைத்துக் கொள்வது நல்லது. பேச்சினால் பல இடங்களில் பிரச்சனைகளும் அவமானமும் ஏற்படும். எதிரிகள் தொல்லை தலைவலியை ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் குரு பயிற்சிக்கு பிறகு அனைத்தும் நீங்கி அமைதியான சூழல் உருவாகும். எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுப நிகழ்வுகள் அனைத்தும் விரைவில் நடந்து முடியும். சிலருக்கு புது வீட்டுக்கு குடிபெயர் யோகம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த மலர்ந்த தன்மையும் நெருக்கடியிலும் இழுப்பறைகள் அனைத்தும் விலக்கி சுமூகமாக நிலைக்கு வரும். புதிய வாடிக்கையாளர்கள் வருகையில் இருந்து வண்ணம் இருக்கும். கைக்கு வராமல் இழுத்தடித்த பணவரவு வசூலாகும். பணியிடத்தில் இருந்த சம்பள பிரச்சனை நீங்கி புதிய பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த வகையில் நல்ல வேலையும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தைவரம் இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை வாய்ப்பு கிடைக்கும். புதிய வழி சேர விரும்புவதற்கு நல்ல வேலை காலகட்டமும் கூட. அதே போல குரு பகவானை தனது 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 6வது வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் மருத்துவ செலவுகள் குறையும். வீண் தகராறில் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. புதிய தொழில் இறங்குவதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. அதே போல கடன் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். பெரிய முதலீடுகளில் மிகுந்த எச்சரிக்கை வேண்டும். அடுத்ததாக குரு பகவான் தனது 7வாத பார்வையாக உங்கள் ராசிக்கு 8வது வீட்டை பார்வை அடிக்கிறார். இதனால் தூக்கமின்மையாக அவதிப்பட்டு வந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறப்புகிறது. வழக்கு பிரச்சனையில் சாதகமான பலன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு பகவான் தனது 9வது பார்வையாக ராசிக்கு 10வது வீடான ஜீவான சாதனத்தை பார்க்கிறார். இதால் சொந்த தொழில் செய்பவருக்கு வளர்ச்சி பெருகும். சிலருக்கு வெளிநாடுகளுக்கு செல்ல வாய்ப்பு ஏற்படும். குடும்ப பிரச்சனை முடிவுக்கு வரும். காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். நண்பர்கள் வெளியில் ஆதாயம் அதிகரிக்கும். ஆக மொத்தத்தை இந்த குறிப்பிற்சியானது மீனராசிகாரர்களுக்கு 70% நன்மையிலேயே ஏற்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.